நீங்க பண்ணது உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஏனா நம்ம குடும்ப மானத்தை குப்பையில போட்டுட்டு உன் தம்பிய போலீஸ்க்கு காட்டி கொடுத்துட்டு ஓடி போன உங்க அக்கா வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்கார்ந்திருக்காளே, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? அம்மா அவ பிடிவாதக்காரு தான், ஆனா கெட்டவ இல்ல. அவ நல்லவளா கெட்டவளாங்கறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அவ செஞ்ச தப்புதான். அதுக்காக உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியில போனத பத்தியே பேசிட்டு இருக்கியே. உன் கூட பிறந்தவனே என் கண்ணு முன்னாடியே போலீஸ்காரன் நாய் எழுத்துட்டு போற மாதிரி எழுத்துட்டு போறானே, அது என்னால எப்படா தாங்க முடியும்? அம்மா அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிப்பா. சேகர் கடைசியா சொல்றேன், உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நீ காட்டுற விசுவாசம் இதுதானடா, நீ முடிவு பண்ணிக்கோ. சேகர் உங்க அம்மா சொன்னதையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்ப. மேடம் நாங்க டிவில இருந்து வரோம், உங்களுக்கு நடந்த கொடுமைய கரெக்டா தெளிவா சொல்லுங்க, நாங்க எல்லாம் பிரச்சனை போட்டோம், தைரியமா சொல்லுங்க. அத கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா மேடம்? என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நீங்க யார் குறுக்கு வந்து தந்திரம் பண்றதுக்கு? அந்த அம்மா கொஞ்சம் தள்ளிக்க சொல்லியா? நீங்க யாருமா? இந்த பொண்ணுக்கு என்ன சொந்தமா? ஆமா, என் பேர் பிரியங்கா. ஏற்பட்ட கோபத்தை இப்ப முகத்துல காட்ட முடியுமா? நீங்களும் மனுஷங்க தானே, ஒரு பொண்ணோட வேதனை வெளிச்சம் போட்டு காட்டி வியாபாரமாக்க இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும் உண்மைதானே? பத்திரிகைக்கு அதாவது காப்பாத்துங்க. வாங்க உள்ள வாங்க. பிரியா யார் வந்து கையில பாரு, நீங்க பேசிட்டீங்க, நான் மாட்டு பேருக்கு போட்டு வரேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பிரியா, வீட்டை விட்டு வெளில வந்தது, வீட்டுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தது. நான் யாருக்கும் எதிராக சொல்லல, உண்மையத்தான் சொன்னேன். ஓ உண்மை தூக்கி குப்பையில போடு. நீ சொல்ற அந்த உண்மைக்கு அந்த போலீஸ்காரங்க உனக்கு என்ன விலை வச்சிருக்க தெரியுமா? அவங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு உண்மையை பயன்படுத்திக்கிறாங்க, அதுவும் இல்லாம எங்க மிரட்டு வேடிக்கை பாக்குறாங்க. பிரியா இதெல்லாம் அவங்க திட்டம், இட்ஸ் ஆல் வீர் பொலிட்டிக்ஸ். ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, கங்காவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன். என்ன நியாயம், யாரு கொடுப்பாங்க நியாயம்? இது எதுவுமே நடக்காது பிரியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இப்ப கூட உண்மை கிட்ட போல, நீ கூட வீட்டுக்கு வா, எனக்காக வா. அப்ப அவங்க கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன், அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்லையா பிரியா, பிளீஸ். உங்களை பிரிஞ்சு நான் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கேன்.
இரண்டாம் பெரிய கோடீஸ்வரர். கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய கௌரவத்தை கெடுப்பதற்காகவே யாரோ சில பேர் கட்டிவிட்ட கற்பனை கதைதான் இந்த கற்பழிப்பு நாடகம். நான் செய்ய போற குறுக்கு விசாரணையில கொடைய போற கொடையில குட்டெல்லாம் தானா வெளிவரும். என்னுடைய வாதம் எல்லாம் கங்கா ஸ்ரீராமின் வீட்டில் கற்பழிக்கப்படவில்லை. அப்படி ஒரு சம்பவம் அந்த வீட்டில் நடைபெறவே இல்லை. அவருடைய சின்ன மகனும் அதில் சம்பந்தப்படவில்லை. அந்த கங்கா பொறப்புலையும் கெட்டவ, வளப்புலையும் கெட்டவ, வாழ்க்கையிலையும் கெட்டவ, சுருக்கமா சொல்ல போனா நடத்த கெட்டவ. இல்லவே இல்ல, அவ நடத்த கெட்ட பொண்ணு இல்ல. கங்கா ஒரு நல்ல பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, கஷ்டப்பட்டு உழைக்கிற உண்மையான பொண்ணு. நீ சொல்றதெல்லாம் போய் பேசாம இரு. நீங்க சொல்றது கொஞ்சம் கூட உண்மை இல்ல. நிறுத்து. யுவர் ஆனர், நான் சொல்றேன், அந்த கங்கா ஒரு நடத்த கெட்டவ மட்டும் இல்ல, அவ ஒரு திருடி. இந்த சம்பவம் நடந்ததா சொல்ற ஏழு நாளைக்கு முன்னாலதான் ஸ்ரீராம் வீட்டுல ஒரு திருட்டு குற்றத்துக்காக அவ மாட்டிக்கிட்டான். அதனால அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை யாராவது கற்பழிச்சாங்களா இல்ல தனக்கு வேண்டியவங்களோட சேர்ந்து தானே கெட்டு போயிட்டாளா? இதுக்கெல்லாம் ஸ்ரீராம் குடும்பத்தினர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஸ்ரீராம் வீட்டுலதான் கங்கா கற்பழிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நான் வேண்டி கேட்டுக்கிறதெல்லாம் என்னன்னா, மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நீங்க வேண்டிக்கிறதுக்கு கோயில் இல்ல, கோர்ட். இங்க கற்பூரமா ஊதுவத்தியோ தேவையில்லை, சாட்சி வேணும் சார், சரியான சாட்சி வேணும். சரிம்மா பிரியங்கா, நீ பார்க்கும் போது அந்த பொண்ணோட உடம்புல எதனா துணி இருந்துச்சா? ஜான் சார், அந்த பொண்ண கற்பழிச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேள்வி அவசியமா? அதனாலதான் கேக்குறேன் மிலாட், நீ பார்த்த அந்த நேரத்துல அந்த பொண்ணோட உடம்புல துணி இருந்ததா இல்லையா? நான் முதல்ல பாக்கும்போது, கொஞ்சம் உரக்க பேசுங்கம்மா, எனக்கு காது கொஞ்சம் மந்தம். நான் முதல்ல பாக்கும்போது அவ சரியா தான் இருந்தா, அவள மேல தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் சீக்கிரமா என் புருஷனை கூட்டிட்டு போய் திரும்பி மேல வந்து பாக்கும்போது, பாக்கும்போது அம்மா மறந்தாளா? சொல்லுங்க. இல்ல, துணி இருந்தது. அது அதுனா எது? அது கொஞ்சம் மேல விளக்கி இருந்தது. அப்ப அந்த பொண்ணு கங்காவை நீங்க பாதி நிர்வாணமா பாத்துருக்கீங்க? சரி, இப்ப சொல்லுங்க, அந்த நாலு பசங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க. ரெண்டு பேர் பாருங்க, என்கிட்ட பேசும்போது என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து பேசுங்க. அவ அவ காலை பிடிச்சிட்டு இருந்தானா இல்ல தொடைய பிடிச்சிட்டு இருந்தானா? நான் சொல்றது புரியலையா? முட்டுக்கு மேல இருக்க பாகத்தை தான் தொடன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க, அவன் பிடிச்சிட்டு இருந்தது காலையா இல்ல தொடையா? தொடைய. ஓகே, அப்ப அந்த நாலாவது பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் கங்கா பக்கத்துல படுத்துட்டு இருந்தானா இல்ல மேலேயே வா? சரி, நான் சில பேரை கோர்ட்டுக்கு வரவழைக்கிறேன், அதுல அந்த நாலு பேர் யாருன்னு உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? வித் பெர்மிஷன் மை லார்ட். எஸ், பெர்மிஷன் கிராண்டட். நீங்க சொல்ற அந்த நாலு பேர் அந்த கூட்டத்துல தான் இருக்காங்க, வந்த அடையாளம் காட்டுங்க. வாங்க ப்ளீஸ் கம். இவனா 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 இவன் இல்ல முயற்சி பண்றாரு.
இவன தலைய பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்றீங்க இவன கால பிடிச்சிட்டு இருந்தா இவன மாட்ட பிடிச்சிட்டு இருந்தா என்ன பச்சல என்ன தலையீங்க இவன தெரியாது விசாரிக்க இந்த கோட் அனுமதிக்க வேண்டும் பிரியங்கா ரங்கோலி கலர் கொடுத்து பார்த்துட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தார் உலகிட்டு இருந்தார் நான் ஒரு தடவை பிரியங்காவை ரங்கோலி கோலம் போட்டி கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க கலர் கலரா கோலம் போட்டு வச்சிருந்தாங்க இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அந்த கோல மாவெல்லாம் கழிச்சு போட்டுட்டு ஊ நட தொடங்கிட்டா ஒரு நாள் நான் கலர் கலரா நூலை எடுத்துக்கிட்டு போய் இவ முன்னால நின்னேன் இவ அந்த நூலை எப்படி பார்த்தா தெரியுங்களா நான் என்னமோ பாம்பு தேளை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டா அந்த பைத்தியம் நான் ஆசைய கதம்பு பூ வாங்கி தலையில வைக்க போனேன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல பிரியங்காவோட அப்பா மிஸ் கிருஷ்ணன் மிஸ்டர் கிருஷ்ணன் உங்க பொண்ணு பிரியங்காவுக்கு கொஞ்சம் மூளைக்குள்ளவன் எல்லாரும் சொல்றாங்களே அது உண்மைதானா சொல்லுங்க ஆமாங்க அவளுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது ஒரு மார்கழி மாசம் எல்லார் வீட்டு வாசல்லையும் கலர் கலரா பொடியை வச்சு விதவிதமா கோலம் போட்டிருந்தாங்க அப்ப பிரியங்கா சின்னதை விளையாடிட்டு இருந்தா கால் தடிக்கி அவ கோலத்து மேல விழுந்துட்டா 3 மணி நேரம் மூச்சு போயிடுச்சு இல்லை மயக்கமா தான் இருந்தா அதுல இருந்து அவளுக்கு கலரை பார்த்தாலே ஒரே பயம் நாங்களும் அவட்ட கலரை காட்டாம தள்ளியே தான் வச்சிருந்தோம் அந்த சம்பவத்துல இருந்தே அவ திடீர்னு உளருவா கற்பனை பண்ணுவா சில நேரம் படபடன்னு பேசி புதுசா கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம் ஆனா ஐயா அவ ரொம்ப நல்லவ மனசார யாருக்கும் எந்த கெடுதல் நினைச்சது கிடையாது அவ எல்லாருக்கும் உதவிதான் நான் பாத்துக்கிறேன் சொல்றேன் சாட்சியங்களின்படி பிரியங்கா ஒரு பைத்தியம் என்பது நிரூபணமாகிவிட்டது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 4 இளைஞர்களை விடுதலை செய்துவிட்டு பொய் சாட்சியை சொல்லியிருந்தாலும் பிரியங்கா ஒரு பைத்தியம் என்பதனால் அவள் மீது சிறிது இரக்கம் காட்டி ஒரு நல்ல மனநிலை மருத்துவமனையில் சேர்த்து அரசாங்கத்தின் இலவச சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யுமாறு கணம் கோட்டாளர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக விசாரிக்கப்பட்ட பிரியங்கா ஒரு மனநிலை சரியில்லாதவர் என்பது எதிர்த்தரப்பு வக்கீலின் வாதம் அவர் மனநிலை சரியானவர்தான் என்பதை நிரூபிக்க ப்ராசிக்யூஷன் தரப்பு தவறிவிட்டது ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட் என்ற அடிப்படையில் பிரியங்காவை மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்ப இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது அவர் மனநிலை பற்றி மனநோய் மருத்துவரின் சான்றிதழ் வரும் வரை இந்த வழக்கை தள்ளி வைக்கிறேன்